பட்டுக்கோட்டை ராஜாமடம் கிளை வாய்க்காலில் தண்ணீர் விட்டு ஒரு மாதத்துக்கு மேலாகியும் சிஎன்பி வாய்க்காலில் இன்னும் தண்ணீர் வரவில்லை. இதனால் லட்சத்தோப்பு சிவக்கொல்லை பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் அவதி. நாளுக்கு நாள் போர்செட்டின் நீர்மட்டம் அடிமட்டத்திற்கு சென்று விட்டதால் இங்கு தண்ணீர் பற்றாக்குறை தற்போது ஏற்பட்டுள்ளது. இது வந்து லட்சத்தோப்பு, இது வந்து பாளையத்திலேருந்து பெரிய கிளையா இருந்த ஆறு. இதில் வந்து பன்னெண்டாம் பேருக்கெல்லாம் தண்ணி வந்துடும், இந்த வருஷம் வரவே இல்லை. சுத்தம் பண்ணாமல் ஆறு கிடக்கு, சுத்தம் பண்ணால் தான் ஆற்றுல தண்ணி வரும். டிடபிள்யூன்னா அந்த வாய்க்காலை வெட்டிக்கிட்டு தண்ணி வர்ற மாதிரி வாய்ப்பு செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பெரிய பெரியாத்துல வந்தோடனே இதில் வந்துடும். இந்த ஆண்டுன்னு அந்த ஆண்டு வரல, அந்த ஆற்றுல மட்டும் தண்ணி போகுது, இதில் வரல. சேரங்குளம் போவோம், இங்கே இந்த மடதாளிக்குடத்துக்கு ஓடணும் போவோம். நாடிமங்கலுக்கு ஒரு நேரத்தில் பாசன வசதியிலேருந்து, இப்போ பாசனம் இல்லை, இங்கே பூலாங்கண்ணி அரிப்போம். ஆடிப்பெருக்கு செவ்வாய்க்கிழமை, ஆடிப்பெருக்குள்ளே வந்தால் தான் வரலையே தண்ணி. ஓ, நாளை மறுதினம். ஆமாம், நல்லா வராது, நல்லா வராது, நல்லா வராது. போர் செட்டில் சுத்தமாக தண்ணி கீழே ஓடிடுச்சு, இப்போ தண்ணி ஊறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆடி கடைசியிலாம் ஆரம்பிச்சிடும். இன்னும் பருவமழை தோங்க இல்லை, ஒரே ஒரு மழை பெஞ்சது தானே நமக்கு. இது உடனே சுத்தம் பண்ணி தண்ணி வந்து தண்ணியை விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் மாடுவில் அந்த பைப்பு தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு கிடக்கு, இப்போ வீட்டில் வந்து தான் பிடிச்சி வைக்கிறது தான். பைப்பில் எத்தனை வேலைங்க தண்ணி வருது? ஒரு நேரம் தானே தண்ணி வருது. அது போதுமானதாக இருக்கா? இல்லை, அதே போதுமானது எங்கே இருக்கு. 6 மணிலேருந்து 7 மணி வரலையும் தான் வருது, ஒரு மணி நேரம் தான். இந்த வாய்க்கால் பொதுப்பணித்துறையால் தூர்வாரப்படாமல் உள்ளதால் இந்த பகுதியிலே கல்லணை கால்வாயிலே தண்ணி வந்து கூட லட்சத்தோப்புக்கு இன்றைக்கு விவசாயத்திற்கும் ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் வரவில்லை. பீடபிள்யூ உடனடியாக வாய்க்காலை தூர்வாரி தண்ணீர் இந்த பகுதிக்கு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. லட்சத்தோப்பிலிருந்து ஆதி மதனகோபால், ஸ்ரீ ராமராஜ்யம் செய்தி சேனலுக்காக.